அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல சங்கீத பிதாமகர் ஸ்ரீ புரந்தரதாசர் அவர்கள் இயற்றிய வேங்கடாச்சல நிலையம் அந்த பாடலுக்கான இசைக்குறிப்பதான் நம்ம கீபோர்டில் வாசிச்சு பார்க்க போறோம். இந்த பாடல் அமைந்துள்ள ராகம் சிந்து பைரவி. இது 10வது ராகமான நாடகப்பிரியாவில் ஜன்னியம். இதோட ஆரோகணம் மற்றும் அவரோகண வரிசைகளை நம்ம கீபோர்டில் வாசிச்சு பார்க்கலாம். முதல்ல சஜ்ஜம், அடுத்தது சதுஸ்ருதி ரிஷபம், சாதாரண காந்தாரம், சுத்த மத்தியமம், மறுபடியும் சாதாரண காந்தாரம், பஞ்சமம், சுத்த தெய்வதம், கைசிக்கி நிஷாதம், மேல் சஜ்ஜம், அந்த அமைப்புல இருக்கும். சரிகமாகபதனி இந்த அமைப்புல இருக்கும். அப்புறம் மேல் சஜ்ஜம். அவரோகணத்துல எல்லாமே வரிசையா இறங்குது, ஆனா சுத்த ரிஷபம் வரும். சதுஸ்ருதி ரிஷபம் ஃபார்வர்ட்ல இருந்துச்சு, அதுக்கு பதிலா சுத்த ரிஷபம் ரிவர்ஸ்ல அவரோகணத்துல இருக்கும். அதை வாசிச்சு பார்க்கலாம். சா நீ த ப ம க ரி சா நீ சா. அவரோகண வரிசையில இந்த சா முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ, இந்த நீ வரும், அப்புறம் சா. சோ நீ சா அப்படின்னா இதோட ஆரோகணம் மற்றும் அவரோகணம் பேட்டர்ன்ஸ் இருக்கும். இந்த ஆரோகணம் மற்றும் அவரோகண வரிசையில ஃபார்வர்ட்ல போகும்போது ரீ டூ இருக்கும், ரிவர்ஸ்ல வரும்போது ரீ ஒன் இருக்கும், அந்த அமைப்புல இருக்கும். இந்த ராகத்தோட அமைப்புல த ஒன் நீ ஒன் அப்படிதான் இருக்கும். ஆனா இந்த பாடலோட கம்போசிங்ல த டூவும் அதுல கம்போஸ் பண்ணிருப்பாங்க, அதனால இந்த இசைக்குறிப்புல த டூன்னு நோட் பண்ணிருக்கிற இடத்துல நீங்க இந்த த டூ இருக்கும். இந்த பக்கம் சுத்தரிஷபம் சதுஸ்ருதி ரிஷபம் இந்த பல்லவி பகுதியில அவ்வளவா அது வரல, கடைசியில அந்த பினிஷிங்ல மட்டும்தான் இந்த ரீ டூ இருக்குது, அதனால அந்த இடத்துல மட்டும் போட்டிருக்கும். மற்ற போடாத இடம் எல்லாமே ரீ ஒன்னு தான், சரிங்களா. சோ இப்போ இந்த பாடல் அமைந்துள்ள தாளம் ஆதி தாளம், அது சதுசுர கதியில இருக்கனால தக்க தீமி 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 இப்படிதான் இருக்கும். ஒரு அக்ஷரத்துக்குள்ள 4 மாத்திரை வீதம், 8 அக்ஷரத்துக்குள்ள 32 மாத்திரைகள் இருக்கும். இப்போ இந்த இசைக்குறிப்புல வந்து கமா போட்டிருந்துச்சுன்னா 1 மாத்திரை அளவை குறிக்கும், செமிகோலன் போட்டிருந்துச்சுன்னா 2 மாத்திரை அளவை குறிக்கும், ரெண்டுமே சேர்ந்தே இருந்துச்சுன்னா 3 மாத்திரை அளவை குறிக்கும். நம்ம இந்த இசைக்குறிப்போட ஆரம்பம் 3 மாத்திரை தள்ளி தான் ஆரம்பிக்குது, அதனால கமா மற்றும் செமிகோலன் அளவுகள் அதுல இருக்கும். இப்போ இந்த பாடலோட முதல் லைன் பார்க்கலாம். இந்த பாடலோட முதல் லைன் வேங்கடா சல நிலையம் வைகுண்ட புறவாசம் அப்படின்னு இருக்கும். இதுல நிறைய இடத்துல கமா செமிகோலன் அப்படிலாம் போட்டிருக்கும், அதெல்லாம் நீங்க கரெக்டா விட்டு வாசிச்சாதான் தாள அளவுக்குள்ள இந்த பாடல் இருக்கும். இல்லைன்னா அந்த ஒரு அமைப்புல கரெக்டான கவுண்டிங் கரெக்டான அளவுக்குள்ள இருக்காது, அதனால நீங்க இந்த பாடலை எழுதி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கரெக்டான தாளத்துல சொல்லி பார்த்துட்டு அப்புறம் வாசிக்கிறது பெட்டர். ஸோ இந்த பாடலுக்கான இசைக்குறிப்பு பிக்சர் உங்களுக்கு தெளிவா தெரியல அப்படின்னு, அதாவது யூடியூப்ல பார்க்கும்போது தெளிவா தெரியல அப்படின்னு, நீங்க அதோட பிக்சர் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் அதோட செட்டிங்ஸ் பட்டன்ல இருக்கும். யூடியூப் ரன் ஆகும்போது யூடியூபோட செட்டிங்ஸ் பட்டன் பக்கத்துல ரைட் கார்னர்ல இருக்கும். ஸோ அதுல நீங்க கிளிக் பண்ணி அதோட பிக்சர் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணா ஹை லெவல்ல வச்சா இது இந்த பிக்சர் வந்து கரெக்டா நீட்டா தெரியும். இப்போ இந்த பாடலுக்கான முதலைன் இசைக்குறிப்போட ஸ்வரப்பகுதியை பாடி பார்க்கலாம். இது 3 மாத்திரை தள்ளி ஆரம்பிக்குது. தக்கிட்ட சாரி சா நீரி சத ப ம க ப ம க ம ப ம க ம ரி சா. மறுபடியும் பாடி பார்க்கலாம். தக்கிட்ட சாரி சா நீரி சத ப ம க ப ம க ம ப ம க ம ரி சா அப்படின்னு இருக்கும். இது 3 மாத்திரை தள்ளி ஆரம்பிக்குது, அதை வாசிச்சு பார்க்கலாம். தக்கிட்ட சாரி சா நீரி சத ப ம க ப ம க ம ப ம க ம ரி சா அப்படின்னு இருக்கும். நம்ம ஆரம்பத்துல இந்த மாதிரி ஃபிங்கர் வைக்கணும். நம்மளோட சா நம்ம வாசிக்கிற ஸ்ருதி சி ஸ்கேல், நம்மளோட ஃபர்ஸ்ட் சா இங்க இருக்குது, கடைசி சா இங்க இருக்குது. ஸோ நம்ம சுத்த ரிஷபம் வர்றதுனால நம்ம இந்த மாதிரி ஃபிங்கர் வச்சாதான் அதுல கரெக்டா செட் ஆகும்.
சாரி சாணி அப்புறம் ரீசா திருப்பி நமக்கு ரீசா இதில் வருது அதனால நம்ம இந்த ஃபோர்த் ஃபிங்கரை யூஸ் பண்ணுறது பெட்டர் ஸோ சாரி சாணி ரீசா த ப ம க ப ம இதில் பா வரும்போது நம்ம லிட்டில் ஃபிங்கர் வைக்கலாம் ஸோ ஃபிங்கரும் ஒரு லெசனுக்கு இல்லைன்னா ஒரு பாட்டுக்கு ரொம்ப முக்கியம் அப்போ தான் நம்ம அந்த பாட்டை வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணி வாசிக்க முடியும் சாரி சாணி ரீசா ரீசா இப்படி வாசிக்கிறது ஏன்னா நெக்ஸ்ட் நம்ம இந்த த போறதுனால ஸோ நான் மறுபடியும் வாசிச்சு காமிக்கிறேன் சாரி சாணி ரீசா த ப ம க ப ம க ம ப ம க ம ரீசா அப்படின்னு முதல் லைன் பேட்டர்ன் இருக்கும் இதுல ரெண்டாவது லைன் பேட்டர்னும் இருக்குது அத பாடி பார்க்கலாம் கிட்ட சா ச நி ரி ச நி த ப ம க ப ம க ம ப ம க ம ரி ச அப்படின் இருக்கும் அது வாசி பார்க்கலாம் சா ச நி ரி ச நி த ப ம க ப ம க ம ப ம க ம ரி ச ஃபர்ஸ்ட் லைன்ல சாரின்னு இருந்தனால நம்ம இந்த மாதிரி ஃபிங்கர் வச்சோம் ரெண்டாவது லைன்ல லேட்டா தான் ரீ போகுது அதனால சா ச நி ரி ச நி த ப ம க ப ம க ம ப ம க ம ரி ச அப்படின்னு நம்ம வாச்ச போதும் மறுபடியும் இந்த ரெண்டு லைன் இசைக்குறிப்பையும் நம்ம சேர்த்து வாச்ச பார்க்கலாம் சா ரி ச நி ரி ச த ப ம க ப ம க ம ப ம க ம ரி ச சா ச நி ரி ச நி த ப ம க ப ம க ம ப ம க ம ரி ச அப்படி வாசிக்கணும் அடுத்தது இரண்டாவது லைன் பங்கஜ நேத்திரம் பரம பவித்ரம் அப்படின்னு லிரிக்ஸ் இருக்கும் அதுக்கும் ரெண்டு பேட்டர்ன் ப்ளே பண்ண வேண்டியதா இருக்கும் அதுவும் மூன்று மாத்திரை தள்ளி ஆரம்பிக்குது கிட்ட பா ப ப ப மத ப பனி த நீ நீ த சா நீ த ப ப அப்படின்னு முடியுது அஞ்சாவது கவுண்ட்ல பரம பவித்ரம் அப்படின்னு ஆரம்பிக்குது அதுல இரண்டு மாத்திரை தள்ளி ஆரம்பிக்குது மறுபடியும் இந்த பேட்டர்னை நம்ம பாடி பார்க்கலாம் கிட்ட பா ப ப ப மத ப தக்க பனி த நீ நீ த சா நீ த ப ப அப்படின்னு இருக்குது அத நம்ம வாச்சு பார்க்கலாம் பா ப ப ப மத ப இப்படி நம்ம வாக்க வேண்டியதா இருக்கும் ஏன்னா மாவும் ஒரே நேரத்துல இங்கேயும் தவும் வருது மாவும் பா ப ப ப மத ப அப்படின்னு வருது இசைக்குறிப்பு ஃபர்ஸ்ட் நான்கு அக்ஷரத்துக்குள்ள நம்ம இந்த இடத்துல மா ஸ்வரத்துக்கு இண்டெக்ஸ் ஃபிங்கரை யூஸ் பண்ணணும் த ஸ்வரத்துக்கு நடுவரில் யூஸ் பண்ணணும் அப்பதான் அதோட நோட்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணி வாசிக்க முடியும் பா ப ப ப மத ப பனி த நீ நீ த சா நீ த ப ப இதுல த டூ வருது அது இசைக்குறிப்புல இருக்கும் அதை கவனிச்சு வாசிங்க பனி த நீ நீ த சா நீ த ப ப கடைசி எட்டாவது அக்ஷரத்துல இருக்கக்கூடிய த வந்து த ஒன் தான் பரம பவித்ரம் அப்படின் இருக்கும் இந்த லைனை மறுபடியும் வாச்சு பார்க்கலாம் பா ப ப ப மத ப பனி த நீ நீ த சா நீ த ப ப அப்படின் இருக்கும் அடுத்தது இதோட ரெண்டாவது லைன் பேட்டர்ன் தக்கிட்ட பா ப ப ச ச க க ம த ப ப தக்க ப நி த நி நி த சா நி த ப ப அப்படின்னு இருக்கும் அந்த பா முடிஞ்சதுக்கு அப்புறம் சா சவுண்ட் வரதுனால நம்ம லிட்டில் ஃபிங்கர்ல பா வாசிக்கணும் அதுக்கப்புறம் சா சவுண்ட் வரதுனால நம்ம இந்த மாதிரி பொசிஷன் வச்சுக்கணும் பா ப ப ச ச க க ம த ப ப இதுல பாத்தீங்கன்னா மாக்கு அப்புறம் த ப அப்படிலாம் வருது அதனால ச க க ம அப்படின்னு மா ஸ்வரத்துக்கு நம்ம தம் ஃபிங்கர் வைக்கிற வேண்டியதா இருக்கும் அப்புறம் த ப ப அப்படின்னு வருது அப்போ நார்மல் ஃபிங்கர் இருக்கும் ஸோ மறுபடியும் இந்த பேட்டர்னை வாச்சு பார்க்கலாம் பா ப ப ச ச க க ம த ப ப ப நி த நீ நீ த சா நீ த ப ப அப்படின்னு இருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டர்னும் செகண்ட் பேட்டர்னும் சேர்ந்து வாச்சு பார்க்கலாம்
தக்கிட்ட பாப்பப்பா பா மதப்பா பனித நீனித சனித பப்பா பாப்பப்ப சசக மதப்பப்பா பனித நீனித சனித பப்பா அப்படி வாசிக்கணும். அடுத்தது மூன்றாவது லைன், சங்க சக்கர தர சின்மய ரூபம் அப்படின்னு இருக்கும். இதுவும் மூன்று மாத்திரை தள்ளிதான் ஆரம்பிக்கும். சங்க சக்கர தர சின்மய ரூபம் அப்படின்னு இருக்கும். இதோட இசைக்குறிப்பை நம்ம பாடி பார்க்கலாம். தக்கிட்ட சாச சனிரி சனித தத பத 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 நீத பமா அப்படின்னு இருக்கும். மறுபடியும் பாடி பார்க்கலாம். கிட்ட சாச சனிரி சனி தத பத 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 நீத பமா அப்படின்னு இருக்கும். அத வாச்சு பார்க்கலாம். சாச சனிரி சனி தத பத 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 நீத பமா அப்படி வாசிக்கணும். மறுபடியும் வாச்சு பார்க்கலாம். சாச சனிரி சனி தத பத 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 நீத பமா அப்படின்னு இருக்கும். அடுத்தது நான்காவது லைன், இதுவும் சங்க சக்கர தர சின்மய ரூபம் அப்படின்னு இருக்கும். லிரிக் சேமா தான் இருக்கும், ஆனா ஸ்வர குறிப்பு கொஞ்சம் மாறுதலா இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த பல்லவி பகுதியோட கடைசி லைன், அதுக்கப்புறம் பல்லவி பகுதியோட முதல் லைன் போயிட்டு பினிஷிங் ஆயிடும். இப்போ இந்த நாலாவது லைனோட பாக்கலாம். இதுவும் மூன்று மாதிரி தள்ளிதான் ஆரம்பிக்கும். கிட்ட சாச சனிரி சனி தத பத 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 நிச கரிசா. இந்த கரிசான் பாடினது அஞ்சாவது லைனோட ஆரம்பத்துக்கு அது போயிடும். கரிசான் ஆரம்பிச்சு வேங்கடாச்சல நிலையம் அதோட பினிஷிங் இசைக்குறிப்புக்கு போயிடும். மறுபடியும் இந்த நான்காவதோட நோட்ஸ பாடி பார்க்கலாம். கிட்ட சாச சனிரி சனி தத பத பத பாத பத நிச கரிசா அப்படின்னு ஆரம்பிச்சு வேங்கடாச்சல நிலையம் அது போகும். இந்த நான்காவது இசைக்குறிப்ப நம்ம வாச்சு பார்க்கலாம். சாச சனிரி சனி தத பத பத பாத பத நிச கரிச சாச நிரி சனி தப்ப மக பாமா அப்படின்னு அஞ்சாவது லைனோட இசைக்குறிப்புக்கு போயிடும். இப்போ இந்த மூன்றாவது நான்காவது ஐந்தாவது இந்த இசைக்குறிப்பை நம்ம சேர்த்து பார்க்கலாம். சாச சனிரி சனி தத பத 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 நீத பமா சாச சனிரி சனி தத பத பத பாத பத நிச கரிச சாச நிரி சனி தப்ப மக பாமா கம பாம கமரி கரி கரி சா. அதோட பினிஷிங் அத பாடி பார்க்கலாம். கடைசில கரி சாச நிரி சனி த பம க பாமா கம பாம கமரி கரி கரி சா. இதுல கரி கரி சா அப்படின்னு இருக்கும். நம்ம வாசிக்கும் போது கரி இதுல ரிஷபம் சதுஸ்ருதி ரிஷபம் வருது, அது கவனிச்சுக்கோங்க. கரி கரி சா இதுல கரி கா கா இந்த கா வாசிக்கும் போது இந்த மாவை கொஞ்சம் டச் பண்ணி வாசிக்கணும். கரி மகா ரிசா அப்போ அந்த டியூன் அழகா கேக்கும். சோ இதோட பினிஷிங் மட்டும் வாசி பார்க்கலாம். அப்போ நம்மளோட ஃபிங்கர் அமைப்பு இந்த இதுல இருக்கும். அத வாச்சு பார்க்கலாம். கரி சாச நிரி சனி த ப ம க பா மா க ம பா ம க ம ரி ரி கரி கரி சா அப்படி வாசிக்கணும். இப்போ இந்த இசைக்குறிப்ப நம்ம முழுவதுமா வாச்சு பார்க்கலாம். சாரி சனிரி சத ப ம க பா மா க ம பா ம க ம ரி சா சா சனிரி சனி த ப ம க பா மா க ம பா ம க ம ரி சா பா ப ப ப ம த ப ப
பனித நீனித சனித பப்பா பாப்ப சசகமத பப்பா பனித நீனித சனித பப்பா சாசனிரி சனித தத பத 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 நீத பமா சாசனிரி சனித தத பத பத பாத பத நி சரி சசாசனி ரி சனி த ப ம க ப ம க ம ப ம க ம ரி 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 க ரி ச நன்றி.